அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்றும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களையும் பார்க்கலாமாங்க. இன்று 6/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 21 வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 1:45 முதல் 2:45 வரை. லக்னம் துலா லக்னம். சூரிய உதயம் 6:07. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களையும் பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி நண்பர்களே, இன்று நடப்பவை அனைத்தும் சுமூகமாகவே இருக்கும். உங்கள் இலக்குகளை நிறைவேறுவதை காண்பீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இனிமையாக பேசி பகிர்ந்து கொள்வதன் மூலம் மற்றவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளலாம். உங்கள் பணிகளை சிறப்பாக ஆற்றி பிரகாசிப்பீர்கள். உங்கள் திறமைகளை பணியில் வெளிப்படுத்துவீர்கள். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள். உங்கள் துணையுடன் நல்லுறவு காணப்படும். இன்று உங்கள் உணர்வுகளை சிறப்பான முறையில் உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் குடும்பத்தில் நடக்கும் விசேஷம் பற்றி உங்கள் துணையுடன் விவாதிப்பீர்கள். எதிர்பாராத வகையில் இன்று உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது. இவ்வகையான பணவரவு உங்களுக்கு மிகுந்த திருப்தியை அளிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் ஆற்றல் மிகுந்து காணப்படும். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். ரிஷப ராசி நண்பர்களே, இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாக இல்லைன்னே சொல்லலாம். இன்று தைரியம் குறைந்து காணப்படும். உங்கள் வளர்ச்சிக்காக மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் உங்கள் பணியில தவறுகள் செய்ய நேரலாம். அதன் காரணமா உங்கள் மேலதிகாரிகளோட சில அசந்தர்ப்பமான சூழ்நிலைகளையும் சந்திக்க நேரலாம். உங்கள் துணையிடம் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. உங்கள் துணையுடன் உரையாடும் போது சில பிரச்சனைகள் உருவாகும். இன்று பண வளர்ச்சி சாதகமாக இருக்காது. இன்று ஏற்ற இறக்கங்களோட காணப்பட வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். இன்று தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுன்னே சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்களே, இன்று உங்களிடம் காணப்படும் அவநம்பிக்கை உங்கள் ஆற்றலை குறைக்கும். உங்கள் நம்பிக்கைக்கு புத்துணர்ச்சி கூட்டி சாதகமான பலன்களை காணலாம். அதிகப்படியான வேலையின் காரணமா கவலைகள் ஏற்படும். ஆரோக்கியத்திற்கு குறைபாடு காரணமா உங்கள் பணிகளை விரைவா ஆற்ற முடியாது. உங்கள் துணையுடனான உறவுல சில சிக்கல்கள் காணப்பட வாய்ப்புள்ளது. உறவுல மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள உரையாடலின் போது வார்த்தைகளை கவனமா செலுத்த வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவிற்பான அதிர்ஷ்டம் குறைவாகவே இருக்கிறது. இன்று பணத்தை கவனமுடன் கையாள வேண்டும். மனதில் ஏற்படும் குழப்பங்கள் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். சிறந்த ஆரோக்கியத்திற்கு அமைதியாக இருப்பது ரொம்பவே சிறப்பு. கடகராசி நண்பர்களே, உங்கள் இலக்குகளை முடிப்பதற்கான சாதகமான சூழ்நிலைகள் இன்று அமையாது. நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்கள் சமயோத புத்தி மூலம் இன்றைய நாளில் உங்கள் லட்சியங்களை அடைய வேண்டும். அதிக வேலை காரணமாக சோர்ந்து போவீர்கள். எனவே உங்கள் பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைக்கவும். அவ்வாறு செய்வதன் மூலம் நல்ல வளர்ச்சியை பார்க்கலாம். நீங்கள் உங்கள் துணையுடன் நகைச்சுவையாக பேசுவதன் மூலம் நல்லிணக்கமான உறவு காணப்படும். இது நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு குறைந்தே காணப்படும். பணத்தை கவனமுடன் கையாள வேண்டும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணம் உங்களிடம் காணப்படாது. உணவு முறையில் கவனம் செலுத்த வேண்டும். சூடான உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய பரந்த நோக்கு உங்களுக்கு வளர்ச்சியை மேம்படுத்தும். பணியிட சூழல் சாதகமாக இருக்கும். உங்கள் பணிகளை குறித்து நேரத்தில் முடிப்பீர்கள். உங்கள் சக பணியாளர்களிடமிருந்து நல்ல ஆதரவு இன்று கிடைக்கும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். இன்று பணவரவு அதிகரித்து காணப்படும். உங்களிடம் உள்ள பணம் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையிலையும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றல் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும்.
கன்னிராசி நண்பர்களே, இன்று வெற்றிகரமான பலன்களை கிடைக்கும். இன்றைய நாளை நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு மேம்பாட்டிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவே இருக்கு. குறித்த நேரத்தில் உங்கள் பணிகளை முடிப்பீங்க. இன்று நீங்கள் வேலையில் பரபரப்போட காணப்படுவீர்கள். உங்கள் துணையிடம் இன்று ஒற்றுமையாக இருப்பீர்கள். வெளியிடங்களுக்கும் செல்வீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் அமையும். இன்று நிதி நிலைமை சிறப்பாகவே காணப்படும். உங்கள் சொத்துக்களை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்று உள்ளது. உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும். துலாம் ராசி நண்பர்களே, உங்கள் செயல்களை ஆற்றுவதில் இன்று சில தடயங்கள் காணப்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். நேர்மறையான போக்கின் மூலம் நல்ல பலன்களை இன்று காண முடியும். உங்கள் பணியில் தவறுகள் நேரலாம். உங்களுக்கு சாதகமாக பலன்கள் அமைய நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். உங்கள் துணையிடம் மனத்திறந்து பேசுவதன் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். இன்று நீங்கள் உங்கள் துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இன்று செலவினங்கள் அதிகமாக காணப்படும். தேவையற்ற மற்றும் வீணான செலவுகள் மனதில் கவலையை ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் அமையும். இன்று அசௌகரியங்கள் காணப்படும். செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். முதுகு வலிக்கு வாய்ப்புள்ளது. விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும். கூடுதல் பொறுப்புகள் காணப்படலாம். அதனால் உங்கள் நேரம் விரயமாகும். குறைந்த ஆற்றலும் இன்று காணப்படும். நம்பிக்கையோடு செயலாற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்று சவால்கள் நிறைந்திருக்கும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. திறமையோடு பணியாற்ற திட்டமிடுதல் ரொம்பவே அவசியம். உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த உங்கள் துணையிடம் இனிமையாக பழகுங்க. அன்பான வார்த்தைகள் மற்றும் மனம் திறந்த பேச்சு நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு காணப்பட்டாலும் உங்களுக்கு சேமிக்க இயலாது. இன்று தேவையற்ற செலவினங்கள் அதிகமாகவே காணப்படும். செரிமான கோளாறுக்கான வாய்ப்பு இன்று உள்ளது. உரிய நேரத்தில் உணவு உட்கொள்வதன் மூலம் ஆரோக்கியம் இன்று சிறந்து காணப்படும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று சுமூகமான நாளாக இருக்கும். முயற்சியின் மூலம் இன்றைய நாளை சாதகமான நாளாக ஆக்கிக் கொள்ளலாம். உங்களிடம் சிறந்த உறுதி காணப்படும். உங்கள் முயற்சி மூலம் இன்று பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் துணையை நட்புடன் அணுகினால் உங்கள் இருவருக்குமான நெருக்கம் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சீராகவே காணப்படும். இன்று கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். இன்று ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் திருப்தி அடைவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான நாளாகவே இருக்கும். உங்களிடம் போதிய ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும். மொத்தத்தில் அனைத்து விதமான சிறப்பான நாளாகவே இருக்கும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். நிதி வளர்ச்சி சிறப்பாக காணப்படும். நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை காணப்படும். இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். அதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறந்தே காணப்படும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று சோம்பலான மனநிலையில் காணப்படுவீர்கள். உங்கள் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் காணப்படும். குழப்பங்களை ஒதுக்கி தள்ளி நம்பிக்கையுடன் செயலாற்றுவது நன்மையை தரும். உங்களிடம் காணப்படும் குழப்பம் காரணமான கசப்பான உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். எனவே இதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. பண இழப்பிற்கான வாய்ப்புகள் இன்று அதிகமாகவே உள்ளது. இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். கண்களில் ஏற்படும் பாதிப்பு ஏற்படலாம். உங்கள் கண்களில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. இன்று பணிச்சுமை அதிகமாகவே காணப்படும். உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் இன்று கிடைப்பது அரிதாகவே இருக்கும். மீனம் ராசி நண்பர்களே, இன்று சிறப்புடன் செயலாற்ற நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் தேவை. தியானம் மற்றும் ஸ்லோகம் கேட்பதன் மூலம் இது சாத்தியமாகும். பணி வளர்ச்சி சுமூகமாக இருக்காது. அதிகமான பணிகளை சவாலாக தான் இருக்கும். குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் காரணமாக உங்களிடம் காணப்படும் அமைதியின்மை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீங்க. நிதி நிலைமை ஏற்ற தாழ்வுகள் காணப்படும். பண இழப்பிற்கான வாய்ப்புகள் இருக்கு.
இன்று ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது. தோல்வலி மற்றும் முதுகுவலி ஏற்படலாம். இதனால பதட்டமும் ஏற்பட வாய்ப்புள்ளது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான நற்பழங்களையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.